அபிராமி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரன் அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு இந்த ஆடியோ தொகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் மாதம் கன்னியா பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதற்கும் முன்னாடி இந்த மாதம் உங்கள் லக்னத்திற்கான கிரக நிலைகளை பார்க்குற போது உங்கள் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சனி குரு ஆறாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் புதன் உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ராகு பொதுவான சஞ்சாரம் இதில் மார்ச் மாதம் பதினொன்றாந்தேதி கும்பத்தில் புதன் மார்ச் பதிமூணாம் தேதி மீனத்தில் சூரியன் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி மீனத்தில் சுக்ரன் ஓரளவுக்கு நட்பலான்னு தான் சொல்லணும் உங்கள் லக்னாதிபதியை வெற்றி ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிறனால இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த செய்திகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு இந்த மாதம் உங்களை அறியாத ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இயற்கையாகவே இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் பொருளாதார இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் பண வரவு நன்றாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இனங்கள்லிருந்து பணம் வரும் உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் கேது உங்களை பற்றிய ஒரு வீண் இந்த மாதம் இருக்கும் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அதோட இளைய சகோதர சகோதரிகளால் மன வருத்தங்கள் வேதனைகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு வழங்கும் அது இல்லாமல் நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உண்டு ஒரு சிலருக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அமையும் அதோட உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சனி பகவான் சஞ்சரிக்கிறது குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் பிரச்சனை ரெண்டுமே உண்டு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்டரி இதிலெல்லாம் ஓரளவுக்கு வருமானங்கள் உண்டு பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான காலம்னு தான் சொல்லணும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ் வருமானங்கள் உண்டு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த விலை கிடைப்பதிலே சற்று தாமதம் கவனமாக இருங்க உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் அஞ்சாம் இடத்துல பார்க்கும் வேலை அவசரப்பட்டு விற்றாதீங்க கிடைக்கிற வேலையை திருப்தியாக பாருங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் நல்ல விதமாக அமையும் அது மட்டுமல்ல உங்கள் லக்னாதிபதியே புதன் ஆறாம் இடத்துல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடலுள்ள அடிவயத்தில் பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் குறிப்பாக கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு அஞ்சலில் இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்குது பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த மாதம் அது மட்டுமல்ல உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமா இருங்க எட்டாம் இடம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருங்க டாக்ஸ் எதுவும் பேயபிள்லாம் பண்ண வேண்டியிருந்தால் அதெல்லாம் இந்த மாதம் கிளியர் பண்ணுங்கள் போக்குவரத்துக்கெல்லாம் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போய்ட்டு வாங்க குறிப்பாக எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ் எஸ்கலேட்டர்ஸில் லிஃப்டில் இதில் எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போவதில் சின்ன சின்ன தடைகள் உண்டு பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல புதிய நண்பர்கள் குறிப்பாக பெண் நண்பர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு லோ மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதோட குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட பத்திரிக்கை இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இருந்தால் கூட எட்டாம் இடத்தில் செவ்வாய் தேவையற்ற மனக்குழப்பங்கள் விரயம் நஷ்டம் அதில் கவனமாக இருங்க குறிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க சுப்பீரியர் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாகவே டீல் பண்ணுங்கள் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தாலும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க இந்த மாதம் உங்களுக்கான என்டர்டெயின்மெனும் அதிகமாகவே இருக்கும் ஒரு சில எதிர்பாராத டூர் டிராவல்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மதம் சிறப்பு இந்த காலகட்டங்களில் முருகனுடைய வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்க ஒரு சில கெடுபலங்கள் குறையும் நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்